மார்ச் 21, 2021 பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சிறுகோள் வந்து பூமியை கடந்து செல்ல இருப்பதா சொல்கிறாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்வெளியிலிருந்து வரும் சிறுகோள்கள் அவ்வப்போது பூமியை கடந்து செல்வது வழக்கம். இவ்வாறு கடந்து செல்லும் சிறுகோள்களை காண்பதற்கே பல விண்வெளி ஆர்வலர்கள் பார்த்திங்க அப்படின்னா காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் மறுகின்ற மார்ச் 21 பெரிய சிறுகோள் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பூமியை கடந்து செல்லும் என்று நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது அளவில் பெரியதாகவும் அபாயகரமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ச் 21, 2021 அன்று பூமியை தாண்டி ஒரு அபாயகரமான சிறுகோள் செல்ல உள்ளது. இதுவரை நமது கிரகத்தை கடந்த பல சிறுகோள்களைப் போல இல்லாமல் இது பார்த்திங்க அப்படின்னா 2021 ஆண்டில் பூமியை கடந்து செல்லும் மிகப்பெரிய மற்றும் வேகமான சிறுகோள் அப்படிங்கிறத நாசா வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. நாசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சிறுகோளோட நேம் என்ன அப்படின்னா 2001 FO32 அப்படிங்கிறது தான் இதோட நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சுற்றுப்பாதை வந்து நன்கு அறியப்பட்டதுனால இது எங்கே போகுது எங்கே வரும் அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியும். ஸோ அப்படி தெரியறதுனால பார்த்தீங்கன்னா பூமி மேலே இந்த தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஏற்படுத்தாது. ஸோ பூமியிலேருந்து பார்த்தா தெரியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நாசா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிறுகோள் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்கு அப்படின்னா வினாடிக்கு 21 மைல் அதாவது 34.4 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் வந்து பூமியை நோக்கி வந்துட்டுருக்கதா சொல்கிறாங்க. அதாவது பூமியை நோக்கி வரும் ஆனால் வந்து பூமி மேலே மோதாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிறுகோளோட விட்டம் பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் உள்ளதாக வந்து கணிக்கப்பட்டுறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட தினத்தன்று அதாவது மார்ச் 21 பார்த்திங்க அப்படின்னா 9:33 IST ஓகே ISD டைமுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக அருகில் என்பதை பார்த்திங்க அப்படின்னா சுமார் 1.3 மில்லியன் மைல்கள் அல்லது 5 லூனார் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கேருந்து நிலா எவ்வளோ தூரம் அப்படியோ அதே மாதிரி 5 மடங்கு தூரத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சொன்னதுனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த FO32 அதோட வேகம் பார்த்திங்க அப்படின்னா நம்ப முடியாத அளவுக்கு ரொம்பவே வேகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது 97% சிறுகோள்களை விட பெரியதாக இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 5 லூனார் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரிய தொலைநோக்கியை பயன்படுத்தி அதன் இயக்கத்தை வந்து கூர்ந்து கவனிக்க முடியும் அப்படின் சொல்லியிருக்காங்க. இந்த முறை கடந்த 200 ஆண்டுகளில் இப்போது தான் இந்த சிறுகோள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பூமிக்கு வந்து ரொம்பவே அருகில் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. மார்ச் 21 தோன்றிய பின்னர் இந்த சிறுகோள் பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக 31 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் 22, 2052 வந்து பூமியை கடந்து செல்லும் அப்படின்னும் விஞ்ஞானிகள் வந்து கணிச்சிருக்காங்க. உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள பார்வையாளர்களுக்கு இந்த சிறுகோள் பார்த்திங்க அப்படின்னா பார்ப்பதற்கான சிறப்பு வழிமுறைகளையும் நாசா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விண்கல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வடக்கு சைடை கம்பேர் பண்ணும்போது தெற்கு சைடு ரொம்பவே கம்மியாக தெரியும்னு சொல்கிறாங்க. அதாவது தொலைநோக்கி வழியாக பார்க்கும்போது நம்மளுக்கு சரியாக தெரியாது, தெரியறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதனால் வடக்கு சைடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுத் சைடு உள்ளவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த சிறுகோளை சூப்பராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட இடங்களில் அதற்கான ஏற்பாடும் செஞ்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த சிறுகோள் பார்த்திங்க அப்படின்னா எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மார்ச் 21, 2001 அன்னைக்கு இந்த சிறுகோளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சூரியனை 810 நாட்களுக்கு ஒரு முறை வந்து சுற்றுப்பாதையில் சுற்றி வர்றதா சொல்லியிருக்காங்க. இந்த சிறுகோளை பார்த்திங்க அப்படின்னா லிங்கன் ஆய்வாளத்தில் பரிசோதனை செய்யப்பட்ட தளத்தில் இருக்கும் கருவிகளை பயன்படுத்தி நியூ மெக்சிகோவின் சொகாராவில் இது கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா வால் நட்சத்திரங்கள், அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய கோள்களாக இருக்கிற இந்த வியாழன், சனி, யுரேனஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுலேருந்து சிதறிய துகள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்குற சிறுகோள்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய், புதன், பூமி, வெள்ளி இது மாதிரி கிரகங்கள்லேருந்து வெளிப்பட்ட அதாவது உள்ளே நடக்கிற கிரகங்களின் சேர்க்கையினால் வெளிப்பட்ட துகள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2021 மார்ச் 21 கண்டிப்பாக நாசா வந்து இதை வந்து கூர்ந்து கவனிப்பாங்க. அப்படி கவனித்தாலும் அதை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது எவ்வளோ வேகத்தில் வந்துச்சு, எப்படி தெரிஞ்சது பூமியிலேருந்து பார்க்கும்போது, அதாவது டெலஸ்கோப் வழியாக பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சிச்சு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக போடுவாங்க. அப்படி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், டோன்ட் ஃபர்கட் டு ஹிட் த பெல் ஐகன். தேங்க் யூ ஸோ மச்.